அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தற்போது தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே டெங்கு அபாய செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காஞ்சி கிழக்கு மாவட்டம் சார்பாக மக்களுக்கு டெங்கு காய்ச்சல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு காய்ச்சலுக்கு நோய் நிவாரணியாக இருக்கக்கூடிய இந்த நிலவேம்பு வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய மாவட்டத்தின் சார்பாக ஒரு 15 இடங்களிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு இடங்களிலே மாவட்ட சார்பாக நடைபெறக்கூடிய இந்த இடத்திலே கிட்டத்தட்ட 1500 சகோதரர்கள் இதன் மூலம் பயன்பெற்று இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு எதற்காக என்று சொன்னால், தமிழகத்திலே கோயம்புத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் டெங்குனால் தாக்கப்பட்டு அதனால் அதுக்கு வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்வு நம்மளுடைய இந்த பகுதியிலே நம்முடைய சகோதர சகோதரிகள் வேறு யாரும் அதனால் பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இந்த நிகழ்ச்சியை கையில் எடுத்திருக்கிறோம். இது ஒரு தொடர் பிரச்சாரமாக நாங்கள் செய்ய இருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாம் இதை எங்களுக்கு வலியுறுத்துகிறது. பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். எங்கள் தூதர் எங்களுக்கு சொல்லித்தந்த அந்த வாக்கியத்தின் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் இந்த செய்தியை சேர்க்க வேண்டும் என்பதற்காக, விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய மாபெரும் அருளால் இன்றைய தினம் சோழிங்கநல்லூரில் வைத்து காஞ்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சகோதர சகோதரிகள் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்று தங்களுடைய வீடுகளிலே இது சம்பந்தமாக கடைபிடித்து அந்த கொடிய நோயாக இருக்கக்கூடிய அந்த டெங்கில் இருந்து பல்வேறு காய்ச்சலில் இருந்து தப்பித்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம்.